அனைவருக்கும் வணக்கம். ஸோ நேற்று லைவ்ல பல பேர் வந்து என்னால் கலந்துக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக அடுத்த வாட் லைவ் பண்ணும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே வரேன், ஓகேங்களா? ஸோ பசங்க எல்லாருமே கேட்டாந்தாங்க, ஸோ லைவ்ல வாங்க, க்வெஸ்சன் கேட்கணும், டவுட்டாக இருக்குது, கோபமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் சடன்லி லைவ் வந்தேன். ஸோ ஒரு சில கொஷனுக்கும் நான் கிளியர் பண்ணேன், பட் பல பேர் கேட்ட ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஷன் இந்த ஒரு வீடியோவில் ஆன்சர் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எஜுகேஷன் சேனல் எல்லா இன்ச் பை நியூஸும் நம்ம எஜுகேஷன் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மந்தில் இருக்கோம்? ஸோ நான் சொல்கிற விஷயத்த எல்லாருமே அப்படியே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ எந்த மந்தில் இருக்கோம்? டிசம்பர், ஓகேங்களா? ஸோ டிசம்பரோடைய ஸ்டார்டிங்கில் இருக்கும், கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்கை தாண்டியாச்சு, இருந்தாலும் ஸ்டார்டிங் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஓகே? ஸோ இப்போ வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டும் தமிழக அரசுக்கிட்டேருந்து வரல, ஓகே? ஸோ அது ஒரு மெயினாக விஷயம் பார்க்கணும். சிலபஸ் ரிடக்ஷனும் நாங்கள் இன்னும் சுத்தமாக கண்டுக்கவே இல்லை, ஒரு வேறு ஒரு குழு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் டிசம்பருடைய எண்டிங்கில், அதாவது டிசம்பர் மாதத்துலேயும் அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கான அந்த ஒரு முடிவுன்றது எடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது அதுக்கு, ஓகே? ஸோ சிலபஸ் ரெடிக்ஷனுக்கே இப்போ வரைக்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னா அதை பார்த்து தானே ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்க. 60% குறைக்கிறோம், ஸோ இந்த இந்த மந்த் திறக்கலாம். ஸோ 70% குறைக்கிறோம், ஸோ அடுத்த மந்த் திறக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. இப்போ சிலபஸ் ரெடிக்ஷனுக்கே நாங்கள் இப்போ தான் குழுவே பண்ணியிருக்கோம், ஸோ புதிய ஒரு குழு அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்கூல் ரீஓப்பன் கண்டிப்பாக முடிவு எடுத்திருக்க வாய்ப்பே இல்லை, நாட்கள் சென்று கொண்டே இருக்குன்னு தான் எஜுகேஷன் மினிஸ்டர் சாருமே சொன்னார், ஓகே? ஸோ அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ ஜனவரி பொங்கல், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பண்டிகை நாள்ன்றதுனால கொரோனா பாதிப்பு டெஃபினட்டாக அது கொஞ்சம் செக் பண்ணுவாங்க. என்னதான் இருந்தாலும் கொரோனா குறைஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. கொரோனாவை கண்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உண்மை, ஓகேவா? கொரோனா குறையில, கொரோனாவை கண்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அதிக விஷயங்கள் இருக்குது, சிலபஸ் ரிடக்ஷன், பப்ளிக் எக்ஸாம் இதெல்லாம் வச்சு பார்க்குற பட்சத்தில் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷன் தானே. டெஃபினட்டாக பிப்ரவரி மந்தில் கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஜனவரி மந்த் வாய்ப்பு இல்லைன்னு அப்படி தான் தோணிக்கிட்டு இருக்கு பல பசங்களுக்கு. ஸோ பசங்க ஆசைப்பட்டு பிப்ரவரியில் அதிக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ என் பண்ணுறேன்.